Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சிக்கன் தம் பிரியாணி செய்ய போறோம். அது வந்து கல்யாண வீடு ஸ்டைல்ல செய்ய போறோம். அதுக்கு 2 டம்ளர் அரிசி எடுத்துக்கேன். அதை தண்ணியில ஊற வச்சு ஒரு 2 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறம் கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சாப்பாடு வந்த அரிசியை வந்து 2 டம்ளர் எடுத்ததனால 4 டம்ளர் தண்ணி ஊத்திக்கிறேன். 4 டம்ளர் தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் அதுல வந்து ஒரு பச்சை மிளகாய் புதினா வந்து ஒரு கொத்துக்கிள்ளி போட்டுக்கிறேன். இந்த ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும் சாப்பாடு தனியா வடிக்கிறதுனால. ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். சமையல் எண்ணெய் ஊற்றினதுக்கு அப்புறம் இதை அடுப்பில் வச்சு நல்லா வந்து வேக வச்சிடலாம். இப்போ வந்து கிரேவி செய்யறதுக்கு நான் குக்கர் அடுப்பில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் அந்த இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல பிரியாணிக்கு தேவையான வாசனை பொருட்கள் அதெல்லாம் நான் போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறம் இது வந்து நல்லா வந்து வதங்கட்டும் பொறியிட்டோம். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 4 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 வெங்காயம் 4 தக்காளி ஒரு ஸ்பூன் வந்து இது நெய் வந்து ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றினதுக்கப்புறம் நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நெய்யும் எண்ணெயும் சூடானதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு 4 வெங்காயம் 4 வெங்காயத்தையுமே நான் போட்டு நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன். அந்த 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே நான் போட்டுட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதக்கணும். ஏன்னா அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கணும். தம் பிரியாணி எப்பயுமே செய்ய பார்த்து சாப்பாடு வந்து ரொம்ப வந்து குழஞ்சிடக்கூடாது. நல்லா வெற வெறன்னு இருந்தால் தான் நமக்கு தம் கட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி ஒரு 4 தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருந்தா அதையும் நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கலாம். இதை சாப்பாடு பாருங்க நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை வடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் வேகணும். இப்போ கிரேவிக்கும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி தான் வதங்கணும். இப்போ வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து புதினா வந்து எடுத்து வச்சுருக்கோம். அதேமாரி ஒரு கொத்தா போட்டுக்கிறேன். ஒரு கொத்து போட்டதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம். நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுடலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சிக்கன் கிரேவி செய்யலாம் அந்த மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா 1 ஸ்பூன் ரெண்டும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ போட்டுறது நம்ம நல்லா வதக்கணும். நான் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் சாப்பாடு அரிசி எடுத்திருக்கேன். அதனால 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கே கறி எடுத்துக்கிருக்கேன். ஒரு 4 பீஸ் கறி எடுத்திருக்கேன். 4 பீஸ் கறி இப்போ நல்லா வந்து கிரேவி வந்து அந்த நல்லா வந்து அந்த வெங்காயம் தக்காளி அந்த மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த கறியை வந்து போட்டு நம்ம நல்லா வதக்கிடலாம். கறியை நல்லா வதங்கணும். கிரேவி ஆகணும். நல்லா கிண்டி விட்டுடலாம். சிக்கன் வந்து சீக்கிரமாக வெந்துடும். அதனால் வந்து விசில் போட வேண்டாம். நான் விசில் போடல. நீங்கள் வேணும்னா விசில் போட்டுக்கோங்க. நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். போட்டுட்டு நல்லா வந்து இது கிரேவி ஆகட்டும். நான் தயிரெல்லாம் ஊற்றவே இல்லை. நீங்கள் வேணும்னா தயிர் ஊற்றிக்கோங்க. இன்னும் தயிரெல்லாம் ஊற்றி செஞ்சோன்னா நான் நமக்கு வந்து இன்னும் கெட்டியாயிடும் கிரேவி. நான் தயிர் ஊற்றவே இல்லை. நல்லா கெட்டியாகணும் கிரேவி. பாருங்கள் நல்லா கொதி வருது. சிக்கனும் நல்லா வெந்துடும். கிரேவி ஆகிடும். இப்போ வந்து நம்ம சாப்பாடை வந்து நல்லா வெந்துருச்சு. நம்ம நல்லா வடிகட்டிடலாம். கிரேவி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்குது. சாப்பாடு வந்து வடிகட்டிடலாம். இந்த மாதிரி தான் சாப்பாடு வந்து வேகணும். ரொம்ப வெந்துடக்கூடாது. நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. நம்ம தம் கட்டை பார்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துடும். கறியும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த லெக் பீஸ்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ தம் கட்ட வேண்டியது தான். பெரிய சட்டியாக எடுத்துக்கோங்க. நான் பெரிய சட்டியாக எடுத்துருக்கேன். வேணா நெய் ஊற்றிக்கோங்க. நான் நெய் ஊற்றலை. ஃபஸ்ட்டு வந்து நான் சாப்பாடு கொஞ்சமாக செஞ்சதுனால 2 லேயர் தான் செய்ய போகிறேன். நீங்கள் நிறைய செய்கிற மாதிரி தான் ஒரு 3 லேயர் 4 லேயர் செஞ்சோன்னா நமக்கு கரெக்டாக வந்துடும். நான் ஃபஸ்ட்டு வந்து 1 லேயர் சாப்பாடு வந்து ஒரு 2 கரண்டி போட்டுட்டு சிக்கன் கிரேவி செஞ்சு வச்சுருக்கலாம் அதையும் போட்டுட்டு 2வது லேயரையும் எல்லா சாப்பாடையும் கொட்டிட்டு இது மேலே திரும்பியும் வந்து சிக்கனை வந்து நம்ம கிரேவி வச்சுருக்கலாம் அதையும் வந்து கொட்டிட்டு அந்த இது ஃபுட் கலர் சொல்லுவாங்களே அந்த ஃபுட் கலரில் வந்து நான் மில்க் வந்து ஊற்றி வச்சுருந்தேன் அதையும் மேலே ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு கொத்தமல்லி தழை வந்து புதினா வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கிறேன். புதினா வந்து இது மேலே போட்டோன்னா நமக்கு ஆவி வந்து நல்லா வந்து சாப்பாடு வேக பார்த்தா அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். அந்த ஃபுட் கலர் வந்து ஆரஞ்சு கலர் எல்லோ கலர் ஒயிட் கலர் 3 கலர் நமக்கு சாப்பாடு கொடுக்கும். அந்த ஆரஞ்சு நம்ம சேர்த்ததுனால நான் வந்து சாப்பாடு ஒரேடியாக வந்து கிண்டிட்டேன். பாருங்கள் ஃபுல்லாக போட்டு கிண்டிட்டேன். நீங்கள் வந்து லேயர் லேயராக எடுக்கிற மாதிரி இருந்தால் சாப்பாடு அப்படியே எடுத்திங்கன்னா உங்களுக்கு உதிரி உதிரியாக வரும். நான் வந்து சூப்பராக வெந்துருச்சு சாப்பாடு. பாருங்கள் சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் தான் அப்படி தெரியுது. மற்றபடி சாப்பாடு இந்த வெங்காயம் பச்சடி கூட சிக்கனும் நல்லா வெந்துருந்துச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.